சம்பத்தில் பரவி வந்து கொண்டிருக்கின்ற கொடிய விச காய்ச்சல் கொரோனா போன்ற நோய்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள கபசுர குடிநீர் உங்கள் இல்லங்களை தேடி வந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். பொதுமக்கள் வாங்கி பயனடையுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ஓடுறா, போய் எடுத்துறோம், கிளாஸ் எடுத்துறோம், ஓடு. ஹாய், நான் தான் உங்கள் வாயடிப்பில் ஆஷிக். பிஎன் ஸ்கில்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, நிறைய வீடியோஸும் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இனிமே வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஊரில், எங்கள் ஊரில் இருக்கிற வளர்ந்து வரும் ஆர்டிஸ்ட்டு, வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து இந்த பிஎன் ஸ்கில்ஸ் யூடியூப் சேனல் மூலயமா வந்து பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. தொடர்ந்து வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வரக்கூடிய வீடியோஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஒரு வீடியோ பண்ணும்போது தான் வந்து அடுத்து பரவாயில்ல நல்லா இருக்குது, இந்த விஷயம் நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து எங்களுக்கு அடுத்தது நிறையா பண்ணுறதுக்கு வந்து ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நேதாஜி அறக்கட்டளை சார்பாக வந்து டைரக்டர் ராஜபள்ளி அவங்க ஏரியாவில் வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். பொதுமக்கள் வந்து பயங்கரமாக வந்து இப்போ வந்து கஷாயம் வாங்குறாங்க. முதல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஒன் மந்த் பிஃபோரே பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்போயே வந்து அவ்வளோ தீவிரமாக வந்து கஷாயம் தரும் அதை வாங்கி குடிங்கன்னு சொல்லும்போது கூட யாருமே வேணான்றாங்க. காரணம் ஏன்னா கசக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று சில பேர் வாங்கி குடித்தாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து குடிக்க மாட்டாங்க, ஏன்னா கசதுங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஆனால் இன்றைக்கி மணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11:30 ஆச்சு. நாங்கள் காலை 7 மணிக்கு ஆரம்பித்தோம். இந்த 11:30 ஆனவங்க கூட மக்கள் வந்து வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த அவேர்னஸ் பரவாயில்ல, இனிமேல் நம்ம அஜாக்கிரதை இருக்கக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து 120வது நாளாக இப்போ வரைக்கும் கம்ப நேட்டா அறக்கட்டளையோட ஃபவுண்டர் பஞ்சுராஜ் ஐயா அவர் தான் வந்து காலையின்னு சொன்னேன் கபசுர குடிநீர், அது மட்டும் இல்லாமல் வந்து போலீஸ்காரங்க, தூய்மை பணியாளர்கள் எல்லாருக்குமே வந்து தேநீர், பிஸ்கட்டு, கை கழுவுறதுக்கு இந்த சோப்பு எல்லாமே கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் தூய்மை பணியாளர்கள் வந்து ரோட்டில் எல்லாமே வந்து அந்த கையில் க்ளவுட்ஸ் கூட இல்லாமல் ப்ளீச்சிங் பவுடர் கூட போட்டுட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு முறை வந்து ஐயா வந்து இந்த அரிசி காய்கறி எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்கு மட்டுமான கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த லாக்டவுனால் இத்தனை பேர்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இலவசமாக வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த அரிசி காய்கறி இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அது கூட சேர்ந்து மெயினாக மெயினாக அந்த தன்னாளர் பாண்டின்னு சொல்லிட்டு ஒரு தன்னா இருப்பார். ஸோ அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஃபோட்டோகிராஃபர். பட் இந்த டைமில் வந்து மக்களுக்கு வந்து இந்த வாங்க பண்ணியிருந்தேன் அழகாக வந்து இந்த இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வருவாரு. ஸோ இந்த நேதாஜி அறக்கட்டளையிலேருந்து மக்களுக்கு வந்து இன்றையோடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 120வது நாள், இந்த 120வது நாளில் நிறைய பேருக்கு வந்து மத்தியானம் சாப்பாடு போட்டு சாப்பாடு கொடுத்துருக்கோம், அரிசி காய்கறி போட்டு உணவுப் பொருள்லாம் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த டீ, அப்புறம் வந்து இந்த பிஸ்கட்டு, அப்புறம் வந்து சோப்பு, போலீஸ்காரங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக கவுண்டரே நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணுறோம். உண்மையை சொல்லப்போனால் அதுதான் விஷயம், கம்பத்தில் இருக்க எல்லா போலீஸ்காரங்களும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இது டீ குடிக்கிறதுனால என்ன விஷயம் அதையும் ஒரு வீடியோவில் சொல்கிறீங்க, நீங்கள் கேட்கலாம். 5 ரூபா டீ தான், இந்த 5 ரூபா டீக்காக பார்த்தீங்கன்னா நீ கம்பத்தில் ஃபுல்லாக லாக்டவுன் அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு டீ குடிக்கிறதுக்கு ஒரு வீட்டு சாப்பிட்றதுக்கு போக கூட போலீஸ்காரங்களுக்கு வந்து டைமும் இருக்காது இந்த சூழ்நிலை. நம்மளே வந்து டீ குடிக்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் போய் குடிச்சிடலாம். அந்த வெயிலையும் இப்போ வரைக்கும் டிராஃபிக் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த போலீஸ்காரங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜிக்காக என்ன செய்யலாம்னு இருக்கும்போது கபசுர குடிநீரும் ப்ளஸ் வந்து ஒரு டீ, இது வந்து ஒரு பூஸ்டாக இருக்குன்றக்காக அதை நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுவே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, போகும்போது பரவாயில்ல டீ வந்துருச்சுப்பா, அது மழையாகட்டும் இல்லை வெயிலாகட்டும் எந்த டைம்னாலும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தை ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இந்த சேவைக்கு முத்துணை யாருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐயா, ஐயாவோட வீட்டுக்காரங்க துணைவியார், எனக்கு வந்து ஒரு அம்மான்னு சொல்லக்கூடிய ரீத் அம்மா, அவங்களோட பையன் ஜானி, அந்த இன்ஃபென்ட், இந்த 2 பேர் தான் வந்து ஐயாவுக்கு பேக். ஏன்னா எப்போயுமே வந்து ஒரு ட்ரெஸ்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து
இவங்களுக்கு எங்கிட்ட ஃபைனல் இருந்து வருதுடா அது வச்சுதான்டா இவங்கெல்லாம் செய்யறாங்க 120 நாள் அதே டப்பா என்ன இவங்க காசு போட செய்யறாங்க வெளியே எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு தான் எடுப்பாங்க கூட இருக்கு எங்க ரெண்டு பேருக்கு பத்தாயிரம் தெரியும் டீ கப்பே இல்லை 100 ரூபாய் 500 ரூபாய் கிடைச்சா அதை டீ கப் வாங்கலாம் இது வரைக்குமே டீ கப் மட்டுமே 12 ரூபாய்க்கு நாங்கள் டீ கப் வாங்கிப்போம் அந்த 120 நாள் வரைக்கும் இது ஃபுல்லாமே யாருமே கொடுக்கல எல்லாமே ஒரு ஓன் காஸ்ட்டாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நன்றி இது வரைக்கும் எல்லாம் சப்போர்ட் பண்ண பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொன்ன மாதிரி தான் ஒரு 20 பேர் இந்த சர்க்கிளில் 20 பேர் வந்து நம்ம பண்ணுறது தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா 21 ஆள் ஒரு ஆளுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மீடியாஸ் தான் இருக்கணும் அதில் வந்து இந்த பிஎன் ஸ்கில்ஸ் பார்த்துட்டு வரேன் நல்ல நல்ல வீடியோஸாக போகிறாங்க கிட்டத்தட்ட நிறைய திறமைசாலிகளோட வீடியோஸ்லாம் நல்லா போட்டுட்ருக்காங்க வாய்ஸ் ஓவர் கூத்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் உங்கள் ஃபீட்பேக் எல்லாமே சொல்ல சொல்ல தான் அடுத்தவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் அப்போ நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து சாதிக்கணும் எங்களாலேயும் பண்ண முடியும்னு எல்லாத்துக்குமே ஒரு திறமையெல்லாம் இருக்குது பட் பொருளாதாரம் காரணமாக வந்து எங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் தான் ஆரம்பிச்சிருந்த அந்த பிஎன் ஸ்கில்ஸ் ஒரு உண்மையான திறமைசாலிகளை அங்கீகரிக்கப்படுகிற ஒரு சேனல் அந்த சேனலுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா உண்மையான நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுதான் உண்மையான சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்